பலவருட காலம் கண்விழித்து கல்வி கற்றது வீதியில் கண்விழித்து துயர் உறவா என்ற கேள்விகளுடன் இரு மாதங்களை கடந்த நிலையில் வீதியில் காத்து கிடக்கின்றனர் வடக்கு கிழக்கு பட்டதாரிகள். பட்டம் பெற்றதன் பின்னர் தொழிலுக்காக உரிமை போராட்டம் நடத்தும் மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் 71வது நாளாகவும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமக்கான வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி வீதிக்கு இறங்கிய அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 65வது நாளை எட்டியுள்ளது. காலவரையறையற்ற சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது. இருவரைக்கும் எங்களுக்குரிய எந்த முடிவும் எட்டப்படவில்லை. வருகின்ற அரசியல்வாதிகள் அனைவரும் இன்று நாளை அடுத்த கிழமை அடுத்த மாதம் இப்படியே எங்களை ஏமாற்றிய வண்ணம் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நாட்டின் பிரஜையா என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து எங்களுக்கு வேலை தர வேண்டும், இல்லையா எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள். தாம் கற்ற உயர்கல்விக்கான பதில் தாம் வீதியோரத்தில் தரித்து கிடப்பதா என்ற கேள்வியுடன் தொடர்கின்றது திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம். 62 நாட்களை எட்டியுள்ள நிலையிலும் இவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு எட்டப்படவில்லை. 2 மாதங்கள் கடந்த நிலையிலே இன்னும் நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. நாங்கள் வெயிலும் மழையிலும் அடிக்கின்ற வெயில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. ரோட்டால் நடந்து போகவே இயலாத நிலையில் நாங்கள் கூடாரங்களிலே மிக கொடூரத்துக்கு மத்தியிலே என்றுதான் சொல்ல வேண்டும், சிரமத்துக்குள்ளாக இருக்கின்றோம். 2012 ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படுவது எப்போது என்ற ஏக்கத்துடன் 65வது நாளாகவும் வீதியில் காத்து கிடக்கின்றனர் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள். பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம். இரவு பகல் போராட்டமாக இருந்தாலும் இரவு போராட்டம் என்பது ஒரு வித்தியாசமான போராட்டம். பல்வேறுபட்ட சூழல்களின் எதிர் தாக்கங்களுக்கு மத்தியில் தான் இரவு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களோட அரசியல் தலைமைகள் இன்றைக்கு வந்து எல்லாம் செய்கிறோம் 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 என்றெல்லாம் சொல்லி போட்டு 3 கிழமைக்கு தீர்வு 2 கிழமைக்கு தீர்வுன்னு சொல்லி எந்த ஒரு சரியான தீர்வையும் தெரியல எங்களுக்கு. அவங்கள ஒரு செப்படி வித்தியான ஒரு ஏமாத்து வித்தியை தான் காட்டி கொண்டிருக்கிறோம். சரியான வந்து முடிவும் இல்லை. தாங்கள் செய்வதாக வாக்களித்து வாக்குறுதி கொடுத்து கொடுத்து எங்களை சலிப்படைய செய்து எங்களை இந்த கொட்டகைக்கை விட்டு தூக்கி கொண்டு போகலாம், அவையில் எடுத்துக்கொண்டு போடுவினம் தானே என்ற மனநிலையில் இருக்கணுமோ தெரியலை.